அனைவருக்கும் இனிய வணக்கம். சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை நிகழ்த்தும் பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றம் 165 நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிகழ்விற்கு அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் நூல் கருத்துரை வழங்க இருப்பவர் அன்னார் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நல்லாசிரியர் விருதாளர் திரு ச மாடசாமி அவர்கள். அன்னார் அவர்கள் அடிப்படையில் ஒரு தாவரவியல் பேராசிரியர். 1987 முதல் 2018 வரை ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரமகல்யாணி மேல்நிலை பள்ளியில் முதுநிலை ஆசிரியராகவும் முதல் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பிறந்தகையாளர். 2018 முதல் 2022 வரை அம்பை மெரிட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார். அன்னார் அவர்களினுடைய ஆசிரிய பணிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு 2013 தமிழ்நாடு அரசின் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர். நம் சிறப்பு விருந்தினர் சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணிகள், மரக்கன்றுகள் நட்டு பராமரித்தல் பணிகள் போன்ற சமுதாயம் சார்ந்த சேவைகளையும் செய்து வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சூழல் காப்பாளராகவும் திகழ்கின்றார். மரங்களே அழியா சொத்து என்று கூறிய அப்துல் கலாமின் வழி நின்று எண்ணற்ற மரங்களை நட்டும் வளர்த்தும் வரக்கூடியவர். அன்னார் அவர்களின் தலைமையில் 5000 பனை விதைகள், குறிப்பாக தமிழர்களினுடைய அடையாளமான பனை விதைகளை நட்டு நடவு செய்யப்பட்டு வளர்த்துள்ளன. மேலும் பசுமை சூழலை உருவாக்கும் விதமாக நாடகம், வில்லிசை, பட்டிமன்றம், ஓவியம், நடனம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வரக்கூடிய சிறப்பிற்குரியவர். இவருடைய சூழல் பாதுகாப்பிற்கு கிடைத்த பகுடம் 2011 மற்றும் 2014 ஆண்டுகளில் மாவட்ட அளவிலான சிறந்த சுற்றுச்சூழல் ஆசிரியர் விருதையும் பெற்றிருக்கக்கூடியவர். சமூக பணிகளில் மட்டுமல்ல இலக்கிய பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பெருமைக்குரியவர். ஆழ்வை ஆயிலியன் எனும் புனை பெயரில் 80 சிறுகதைகள், 4 சமூக நாவல்கள், 4 சரித்திர நாவல்கள், சிறுவர் நாவல் 1 படைத்துள்ளார். ஆசிரியர், எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், ஓவியர், பாடகர், இயற்கை ஆர்வலர் என்ற பன்முக ஆற்றல் படைத்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை பேரழகி கண்ணன் ராணி எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு எம் துறை சார்பாகவும் பெரும் மகிழ்வோடு நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி. கருத்துரை நீங்கள் தொடங்கலாம். தொடங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நடைபெறக்கூடிய இந்த நூல் வாசிப்பு முற்றம் சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ் துறையின் மூலம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 167 வாரங்கள் தொடர்ந்து மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறீர்கள். இந்த இளம் கலை தமிழ் துறையினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர் மற்றும் இங்கு இந்த நிகழ்ச்சியை காண ஆவலாய் காத்து கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் எனது அருமை நண்பர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வாசிப்பு முற்றம் அப்படிங்கிற நிகழ்ச்சி என்னுடைய நண்பர் TNR உங்கள் கல்லூரியுடைய அலுமினி, அவர்தான் இதை எனக்கு வார வாரம் அனுப்பி கொண்டே இருப்பார். அப்போ கேட்கும்போது இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அப்புறம் திரு ஆறுமுகசாமி அவர்கள் சொல்லி, அதாவது என்னுடைய நண்பருடைய நண்பர், அடுத்து சவுந்தரபாண்டியன், எல்லாருமே நீங்களும் இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொள்ளலாமே என்று கேட்டார்கள். என்னை பற்றி தெரிந்த, அதாவது நீண்ட நாட்களுக்கு பின்னர், குறைந்தது ஒரு 40 வருடங்களுக்கு பின்னர் ஒரு எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ என்னை பற்றி கேள்விப்பட்டு இப்பொழுது இந்த புலனத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு தினசரி நல்ல நல்ல விஷயங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுடைய பணிதான் இங்கு மிகப்பெரியது என்று நான் சொல்வேன். ஏனென்றால் என்னை இந்த நூல் வாசிப்பு முற்றத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள். என்னுடைய, அதாவது அருள்மொழி மேடம் கேட்டிருந்தார்கள். அப்போ நான் இன்னும் கதை தேர்ந்தெடுக்கவில்லை, எனக்கும் கொஞ்சம் பணிகள் கொஞ்சம்
அதிகமா இருக்கிறது என்று சொல்லி, இல்லை நீங்கள் எழுதிய நூலையே திறனாய்வு பண்ணலாமே என்றார்கள். உடனே தான் இந்த சரித்திர நாவலை அவர்களுக்கு சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் என்று சொன்னார்கள். இப்ப இந்த பேரழகி கண்ணற்றாணி, உங்களுக்கு அந்த பேரே வித்தியாசமா தெரியும். ஏன்னா நம்ம சாண்டிலியனுடைய யவனராணி அந்த மாதிரி நிறைய சரித்திர எழுத்தாளர்கள் சரித்திர நாவல்களை படைத்துள்ளார்கள். எனக்கு வந்து நான் வேலைக்கு வந்து 2006 அதாவது 40 வயதிற்கு மேல்தான் எழுத வேண்டும் என்று தோன்றியது. முன்னால் ரெண்டு வரிகள் அல்லது ஒரு பக்கம் அந்த மாதிரி எழுதுவது, எழுதியதை அப்படியே கிழித்து போட்டு விடுவது, கவிதை அப்படி இல்லை என்றால் துணுக்கு இந்த மாதிரி எழுதி, ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு எனக்குமே அது ஒரு இது இல்லை. திருப்பி தான் ஒரு 2006 அப்புறம் தான் இதை ஆரம்பிச்சு கண்டிப்பாக நிறைய நாவல்கள் எழுதலாம், கவிதைகள் எழுதலாம், கட்டுரைகள் எழுதலாம். அடுத்து அதுக்கு ஊக்கப்படுத்தியது எங்களுடைய பள்ளியில் உள்ள பசுமை படை அப்படிங்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் மூலமாகத்தான் முதல்ல சிறுகதை எழுத ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆசிரிய நண்பர்கள் எல்லாருமே தினசரி பாராட்டி கொண்டே இருப்பார்கள், இன்னைக்கு சிறுகதை நீங்க எழுதிட்டு வரலையா அப்படின்னு. அவங்களுக்கு நான் எழுதி முடிச்ச உடனே சின்ன சின்ன கதைகளை ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம்தான் ஒரு 8 பக்கம் அந்த மாதிரி சிறுகதைகள்லாம் எழுதி கொடுத்துட்டே இருந்தேன். அப்படி ஒரு 80 சிறுகதைகள் ஒரு தொகுப்பு வெளியிட்டு இருக்கிறேன். அடுத்த 2 தொகுப்புகள் வெளிவர காத்திருக்கின்றன வானதி பதிப்பகத்தின் மூலமாக. அப்புறம்தான் சரித்திர நாவல் நான் எழுத முடியுமா அப்படின்ட்டு, ஏன்னா இதற்கு இடையில ஒரு சமூக நாவல் 2 எழுதியிருந்தேன். அது மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. முதலில் என்னுடைய ஆசிரியர் நண்பர்கள் தான், எங்க ஸ்டாஃப் ரூம்ல தான் கொண்டு போய் வச்சிருவேன் பேப்பர், எழுதின பேப்பர்லாம் அவங்கதான் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. விறுவிறுப்பா இருக்கு, நீங்க இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய ஊக்குவிப்பு அப்படிங்கறதான் எனக்கு மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருந்தது. இப்பொழுது ஒரு சரித்திர நாவல் எழுத முடியுமா என்று நான் யோசித்து அதை ஆரம்பித்து அதை முடித்த பின்னர் இப்பொழுது 4 சரித்திர நாவல்களை முடித்திருக்கிறேன். கதைகள் கதைக்களம் எல்லாமே ஒரு நாவலுக்கு இன்னொரு நாவல் கொஞ்சம் கூட தொடர்பே இருக்கக்கூடாது என்று நினைப்பேன். வித்தியாசமான கதைக்களம் இருக்க வேண்டும் என்று, ஏனென்றால் படிப்பவர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட வேண்டும், போர் அடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு கதைக்களம் எல்லாமே நானே கற்பனையை உருவாக்குவேன். அதாவது இந்த கதை மாந்தர்களுடைய பெயர்களை சூட்டும் போதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா சரித்திர நாவல் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா மற்ற நம்ம சமூக சிறுகதைகள் எல்லாமே எழுதும் போது ஏதாவது பெயர், நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது சொந்தக்காரங்களோ உறவுகளோ இந்த மாதிரி அவ்வளவு பேர்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிடலாம், அந்த பெயர் வந்து அவ்வளவு கஷ்டம் இருக்காங்க. சரித்திர நாவல்னா எந்த காலத்துல நடந்தது, எந்த அரசர்கள், பாண்டியர்களா அல்லது சேரர்களா சோழர்களா அல்லது நம்ம கற்பனை கதாபாத்திரம் என்றாலும் அந்த கதை மாந்தர்களுடைய பெயர்கள் ஒத்து போக வேண்டும் என்று ரொம்பவே யோசிப்பேன். என்னுடைய அதாவது இதுவரை 80 சிறுகதைகள் நாவல்கள் குறுநாவல் அப்புறம் சிறுவர் நாவல் இந்த மாதிரி எழுதுனதுல மொத்தம் நான் இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பெயர்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4000 பெயர்களுக்கு மேல எழுதியிருக்கிறேன். அப்ப இந்த வரலாற்று பெயர்கள் எழுதும் போதுதான் ரொம்ப சிரமமா இருக்கும். அப்போ நான் முதல்ல இதெல்லாம் தேர்ந்தெடுத்த பின்னர் தான் இந்த பெயர்களை நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவேன். அதில் இந்த பேரழகி கண்ணற்றான் இதுவுமே இந்த நாவல் அமைந்தது, எழுத தூண்டியது எனக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு தான். சமீபத்தில் மெரிட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முதல்வராக பணியாற்றிய போது அங்கு ஒரு மாணவி, அதாவது கண்ணற்றாணி என்னும் மாணவி படித்துக் கொண்டிருந்தார் 9 வகுப்பு. அப்போ அந்த வகுப்புக்கு நான் போய் ஏதாவது பேசும்போது, அப்போ எழுப்பி விடும்போது இந்த மாணவியினுடைய பெயரை கேட்டேன். அப்போ கண்ணற்றாணி என்று சொன்னவுடன் எனக்கு உடனேயே மனதில் தோன்றியது, இந்த கதைக்கு நாம சரித்திர நாவலுக்கு பொருத்தமான தலைப்பு தான் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அதை பேரழகி கண்ணற்றாணி என மாற்றி அந்த கதையை முதல் கதை கருவை உருவாக்கினேன். முதல் சரித்திர நாவலை, அதாவது என்னுடைய ஆசிரிய நண்பர், எங்கள் பள்ளியிலே வேலை பார்த்த, ஸ்ரீ பரமகல்யாணி பள்ளியில் வேலை பார்த்த ஒரு நண்பர், அவர் வந்து முகிலன் ஆசிரியர், எழுத்தாளர், மிக பிரபலமான ஏகப்பட்ட சரித்திர நாவல்கள் எழுதி அப்பவே வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், இந்த மாதிரி சரித்திர நாவல் எழுத போறேன் அப்படின்னு. அவருமே, ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த பெயரை சூட்டியது, ஆயில்யன் என்ற பெயர் சூட்டினார்.
உங்களுடைய நட்சத்திரம் ஆயில்யங்கிறதுனால நீங்க ஆயில்யன் பேர் வைங்க அப்படின்ட்டு. இந்த சரித்திர நாவல் முதல்ல கதையை உருவாக்கணும், அதாவது கரு. அப்ப அந்த கரு அப்படிங்கிறது இதுவரைக்கு சரித்திர நாவல்கள்னா சரித்திர அந்த வரலாறு இல்லையா, மன்னர்கள் வரலாறு அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு தெரியும் சமூக நாவல் அப்படிங்கிறது எப்படி போகும் அப்படிங்கிறது. ஆக இந்த ரெண்டையுமே, அதாவது வரலாற்று பாணியையோ சமூக பாணியையோ ஒரே நாவல்ல கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை தோன்றியது. அதனாலதான் இதுல நான் ரெண்டையுமே இணைச்சிருக்கிறேன். இதுல உண்மையிலே என்னுடைய மனதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நிறைவா இருந்தது. பாராட்டிய மக்கள் ஏராளம். என்னுடைய புக்கு ஒரு 200 புக்கு, அதை நிறைய பேருக்கு இது பரிசாவும் கொடுத்துருக்குறேன், நிறைய பேர் விலைக்குமே வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வாங்கி படித்தவர்கள் எல்லாமே மறுநாளே எனக்கு உடனடியாக பதில் வரும், ஃபோனில் குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது அதை பற்றி பேசிடுவாங்க. அப்போ உண்மையிலேயே அப்போ நமக்கும் இந்த சரித்திர நாவல் எழுத வருது அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் மதுரை நந்தினி, பாண்டியன் கோட்டை அப்படின்ட்டு நாவல்கள் போய்கிட்டு இருக்குது. இப்ப இந்த கண்ணற்றாணி அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது சமூக நாவல் மாதிரி தான் ஆரம்பிச்சு அப்புறம் இடையில வந்து சரித்திர பாணிக்கு போய் அப்புறம் முடிக்கும் போது சமூக பாணியில முடிச்சிட்டேன். அது மக்களுக்கு இதுவரைக்கும் யாரும் அப்படி எழுதியிருக்காங்களான்னு தெரியல. எனக்கு அணிந்துரை எழுதினவர் அப்படிதான் சொன்னார், அதாவது இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி எழுதுன மாதிரி தெரியல சார், ஒண்ணு சமூக நாவலா இருக்கும் அல்லது வரலாற்று நாவலா தான் இருக்கும், நீங்க ரெண்டையுமே இணைச்சிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல இதுல வரக்கூடிய அந்த கதை மாந்தர்கள், அதாவது கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கதைகளையும் நம்ம முதல்லயே கோர்வையா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இடையில இடையில என்னென்னலாம் நம்ம எழுதும் போது நம்ம பெறக்கூடிய கற்பனைகள் அப்படியே சேர்த்துக்கிட்டே வர்றது. ஏன்னா இதுல எப்படி நீங்க முக்கியமான விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, சமூக பாணியில எழுதும் போது வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், வருகிறார்கள் போகிறார்கள் என்ன செய்தான் இல்லையா, அவன் எப்படி இருக்கிறான், இப்படி எல்லாம் கேட்கலாம். ஆனா இதே இது சரித்திர நாவலுடைய பாணி அப்படின்னு சொல்லும்போது, மன்னா வாருங்கள் மன்னா, அரசியார் எப்படி இருக்கிறார்கள், இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகும். அப்போ அங்க வரக்கூடிய வார்த்தைகள் இதுல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். அது நமக்கு கொஞ்சம் கற்பனை வளத்துல அப்படியே நல்லா வந்தது. அது பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்க கூடாது. ஏதோ எனக்கு அந்த நேரத்துல எழுதும்போது கடவுள் ஒரு வரம் கொடுத்த மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு திருப்தியான ஒரு நாவல் தான் இது, பேரழகி கண்ணற்றாணி. அப்போ இதுல ஆரம்பம் வந்து சுரேந்திரன் என்ற ஒரு மாணவன், ஆராய்ச்சி மாணவனாக சேலம் பாரிவேல் பல்கலைக்கழகத்தில் சேர்றார். அப்ப சேர்ந்து அங்க ஆராய்ச்சி மாணவராக அவருமே எந்த தலைப்பை எடுத்துக்கிறார் அப்படின்னா, வரலாறு தொடர்புடைய தலைப்பு இல்லையா, முன்கால மன்னர்களினுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி அந்த தொடர்பா ஒரு தலைப்பை எடுத்து அவருடைய வழிகாட்டி கைடு ஆசிரியர். அப்ப அவருமே இந்த தலைப்பு நல்ல தலைப்பு தான், நீங்க இது பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாணவருக்கு இந்த பழைய வரலாற்று மன்னர்களுடைய இதை படிக்கிறதுல அவ்வளவு ஒரு ஆர்வம். அப்போ அந்த சுரேந்திரன் என்ற அந்த மாணவர் அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறாரு. அப்ப என்னுடைய கதையினுடைய முதல் அத்தியாயம் ஆரம்பமே எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சேலம் பாரிவேல் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழா அப்படிங்கிறது பாரத பிரதமர், அப்புறம் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே வந்து அதை அந்த பாராட்டு விழாவை நடத்துறாங்க. அப்ப நடத்தும் போது அதுக்கு உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அலங்கார வார்த்தைகள் எல்லாமே போட்டு எழுதுறோம். அப்போ அந்த மேடையில இந்த மாணவன் எல்லா போட்டிகளிலுமே முதல் பரிசு வாங்குறான். வில்வித்தை, சிலம்பம், அதே மாதிரி இப்போ உள்ள கபடி அந்த மாதிரி இது எல்லாத்துலையுமே சரி, அது மட்டுமல்ல படிப்புலையுமே நிறைய பரிசுகளை வாங்குறான். அப்போ சாம்பியன்ஷிப் அவனுக்கு தான் கிடைக்குது. அப்போ இவங்க அந்த பல்கலைக்கழகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பழைய கால அந்த விளையாட்டுகள், மன்னர்கால விளையாட்டுகள் எல்லாமே நீங்க வாழ்வீச்சுல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வரும்போது
இளவரசருடைய உடையில் தான் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல் அந்த மாணவனும் இளவரசர் உடையில் வந்து, ஏன்னா அந்த இளவரசர் உடை வந்து அவங்க தாத்தா அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கிறார். அப்போ அங்க வந்து அந்த இதுல அமர்ந்து மேடையில பரிசெல்லாம் வாங்குறான். அப்ப வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாருமே கீழே இறங்கி போகும்போது இவனை யாரோ குறுகுறுன்னு பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்த உடனே பாக்குறான், ஒரு தூரத்துல அதாவது எழுந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாணவி. அப்ப அந்த மாணவி இவனுடைய மனசுல பதியுற மாதிரி ஒரு முகம் மாதிரி அப்படி சாய்ச்சி ஒரு சாய்ச்சி அப்படியே போறாங்க. அப்ப இவனுக்கு ஏன் இது நமக்கு வந்து ஒரு உந்துதல் அந்த மாணவியை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமா எந்திரிச்சு போகணும்னா மேடையில இருந்தெல்லாம் போக முடியாது. அப்போ சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து 2 நாட்கள் கழித்து கல்லூரிக்கு செல்லும் போது அந்த அதாவது அந்த மாணவன் புல்லட்ல தான் வர்றான். அதாவது பழைய கால அந்த பைக்கு, அதாவது முதல் வந்த அந்த பைக்கு. ஏன்னா நல்ல வசதி ஆடம்பரம் எல்லாமே வீட்டுல இருந்தாலும், ஆனா நல்ல மாணவன், ஒழுக்கமான மாணவன். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய தாத்தா வளர்த்திருக்கிறார். ஏன்னா தாத்தா வந்து எப்படின்னா இவனுடைய 3ஆம் தலைமுறை, இவன் வந்து 4ஆவது தலைமுறை கொள்ளு தாத்தா. அப்ப இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அந்த அப்பாவோட அப்பாங்கிற தாத்தா கிடையாது, அந்த தாத்தாவும் கிடையாது. அப்ப இவர் வந்து அவர் பேர் வந்து வீரேந்திரன். அப்போ இந்த வீரேந்திரன்கிறவர் எப்படின்னா வயது வந்து 88 கிட்ட வந்தாச்சு. அப்போ அவருடைய தலைமுறை, ஏன்னா இதெல்லாமே நம்ம தொடர்பு படுத்தி கொண்டு போகணுங்கிறதுக்கு இதனால முதல்ல எழுதி வச்சுதான் இது பண்ண. ஏன்னா வயசு, ஏன்னா மன்னர்கள் காலத்துல 17 வயசு, 18 வயசு, 19 வயசுல எல்லாம் திருமணம் முடிச்சிருவாங்க. அப்போ அவருடைய தாத்தா வீரேந்திரன் 17 வயதுலயே கல்யாணம் ஆகிறார். அவருடைய மகன் பூபேந்திரன் 19 வயதுல கல்யாணம் ஆகிறார். அவருடைய அதாவது பூபேந்திரனுடைய மகன் இதயேந்திரன் 19வது வயதுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ 4வது தலைமுறை வந்து சுரேந்திரன் வயது 20 ஆகுது. இதை கூட ஒரு கட்டத்துல அந்த தாத்தா வந்து சொல்வார், எங்களுடைய தலைமுறைகள் எல்லாத்துலயுமே நாங்க 17, 19குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். நீ இந்த உனக்கு 20 வயது ஆயிட்டு, இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு உன் கையில ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்துல அவர் பேச்சு வரும்போது சொல்வார், நீ இன்னும் லேட் ஆகிட்டு இருக்குது, எங்க காலமா இருந்தா இதுக்குள்ள நாங்க இது பண்ணிடுவோம். அப்போ அவருடைய, ஏன்னா நான் 4வது தலைமுறை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அப்ப அவருடைய வயது எப்படி இருக்கணுங்கிறது நம்ம, ஏன்னா வாசகனுடைய கேள்வி இருக்கும் இல்லையா, அதுக்காக இதை யோசிச்சு எழுதினது. இப்போ அந்த வீரேந்திரன் அப்படிங்கிற தாத்தா அவருடைய அதாவது பூபேந்திரன், அதுக்கடுத்து இதயேந்திரன், அதுக்கப்புறம் சுரேந்திரன். அப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசியில முடிகிறது எல்லாமே இந்திரன் இந்திரன் அப்படின்ட்டு முடியும். ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி சந்திர வம்சம் இருந்தது. அந்த சந்திர வம்சத்துக்கு அப்புறம் ஏன்னா ஒரு பெரிய போர் நடந்து அந்த சந்திர வம்சத்தையே அழிச்சு இந்திர வம்சம் வந்து உருவாகுது. யார் அப்படின்னா அந்த வீரேந்திரன் தான் இந்திர வம்சத்தையே உருவாக்குறான். அப்போ இந்த இது வந்து நம்ம இடையில வரும்போது சரித்திர நாவ பாணியில வரும்போது அதை நம்ம கொண்டு வரோம். அப்ப இவன் வந்து இங்க சேலம் பார்வையில் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ 2 நாள் கழிச்சு புல்லட் எடுத்துட்டு கல்லூரிக்கு இது யூனிவர்சிட்டிக்கு போறான். போகும்போது இதுக்குள்ள கல்லூரிக்குள்ள பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழையும் போது அந்த வளைவை தாண்டி அப்படி போறான். போய் இல்லையா இடது பக்கம் திரும்பி அடுத்து அங்க இருக்கக்கூடிய மெயின் பில்டிங்கை தாண்டி அதுல இருந்து உள்ள போய் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பின்புற வாசலில் ஒரு பெண் முகம் தோன்றுகிறது. இவனுக்கு தெரிகிறது பெண் முகமா அப்படின்ட்டு அப்படி பாக்குறான். பார்த்த உடனே இவங்க ஏற்கனவே நம்ம அன்னைக்கு அந்த பாராட்டு விழாவில் வந்திருந்த முகம் மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு வேகமா போகணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ள அவங்க முகத்தை உள்ள எழுத்துட்டு உள்ள போயிடுறாங்க. அப்போ இவனுக்கு இன்னும் ஆர்வம் தோணுது அது யாரா இருக்கும். ஏன்னா இவனுக்கு வந்து அவங்களை எப்படியாவது பார்க்கணும்னு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு நாம கூட என்ன நினைப்போம், இவனுக்கு வந்து ஒரு காதல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு உந்துதல், நம்ம எப்படியாவது இந்த மாணவியை நம்ம சந்திச்சாகணும், யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு வேகமா போறான். அங்கங்க தேடுறா, எங்கேயுமே காணும். அதுக்கப்புறம் சரி பைக்கெல்லாம் நிறுத்திட்டு உள்ள போயிட்டு பாக்குறான். பார்த்து லைப்ரரியில ஒரு ஓரமா அந்த ஹால்ல, மிகப்பெரிய ஹால் யூனிவர்சிட்டி, அதுல உட்கார்ந்து புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கான். திடீரென அது நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு மூலையில
அதே முகம் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறது. இவனுக்கு மனது என்னவெல்லாமோ ஆகிறது, உடம்பு எல்லாமே ஜிவ் என்று ஆகிறது. உடனே எழுந்திருக்கிறான், எழுந்திருச்சு அந்த மாணவிட்ட போய் நிற்கிறான், நின்று இந்த மாதிரி அவன் வந்து நின்ன உடனே இவங்களுக்கு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அறிமுகம் தொடர்கிறது. அப்போ தொடர்ந்து அவங்களுடைய பேச்சுக்கள் நடக்குது. அப்புறம் யாரு என்ன ஏதுன்னு கேட்டா, நாங்க இந்த மாதிரி நான் தஞ்சை சரபோஜி மன்னர் கல்லூரியில ஆராய்ச்சி மாணவியா சேர்ந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய குறிப்புகள் எடுக்கிறதுக்காக இங்க பார்வையில் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு 15 நாள் வந்திருக்கிறேன், நான் இங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய விவரம் எல்லாம் சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் இவனுக்கு சரி அப்போ நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம், நான் இந்த மாதிரி தலைப்பு எடுத்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றான். அடுத்து இந்த தலைப்பு கொடுக்கும் போது இவனுடைய வழிகாட்டிட்ட இவன் கேட்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கைடு சொல்லும் போது இந்த தலைப்பு உனக்கு மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மன்னர்களுடைய வரலாறு கலாச்சாரம் பற்றி தொடர்பான ஒரு தலைப்பு இது, உனக்கு பொருத்தமா இருக்கும். அப்ப இவன் கேட்கறான், ஏன் சார் என்ன இத்தனை மாணவர்கள் இருக்கும்போது என்ன நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, எனக்கென்னமும் என் உள் மனது சொல்லுதுப்பா நீ வந்து இதுக்கு நல்ல பொருத்தமா இருப்ப அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இப்படி இவர்களுடைய சந்திப்பு, யாரு மாணவி இந்த சுரேந்திரன் எல்லாமே. அப்போ அந்த மாணவியினுடைய பேரை கேட்கிறான், பேரழகி கண்ணற்றாணி அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுக்கு ஒரு இது, இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பேர்லாம் வைக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்கிறான். அப்போ கேட்கும்போது, இல்ல நாங்க வந்து ரோமாபுரியில கிரேக்கத்தை சேர்ந்து ரோமாபுரியில இருந்து எங்களுடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க, நாங்க அதுல இருந்து இப்போ ஷிஃப்ட் ஆகி மலையாளம் வந்தோம், அதாவது கேரளா. கேரளாவில இருந்து இப்போ நாங்க என்னுடைய படிப்புக்காக தஞ்சை கல்லூரியில வந்து ஜாயின் பண்ணி எங்களுடைய குடும்பம் எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு அவ சொல்றாங்க. அப்போ இது வந்து, அப்போ சுரேந்திரன் வந்து தினசரி ஏதாவது பேசும்போது பாடங்களை பற்றி இந்த மாதிரி அவங்களுடைய காதலும் வளர்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாமலே வளர்கிறது. ஒரு ஆர்வத்துல இவன் என்ன நினைக்கிறான் என்னன்னு தெரியல, இவங்க வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்களோ, ஏற்கனவே போன ஜென்மத்துல நாம சந்திச்சிருப்போமோ, அதே போன்றுதான் அந்த கண்ணற்றாணி என்ற மாணவிக்கும் இதே போல் ஒரு உணர்வு தோன்றுகிறது. ஆக இவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த மாணவிதான் சொல்றான், நீங்க இந்த மாதிரி ஒரு போட்டியில எல்லாத்துலயுமே நீங்க வின் பண்ணீங்களே, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேக்குற. என்ன சந்தேகம் கேளுங்கள் இளவரசியே அப்படின்னு சொல்றான். என்னையே நீங்க இளவரசி என்று சொல்கிறீர்கள் அப்படின்ட்டு அந்த மாணவி கேட்கும்போது, நீங்க அந்த அளவுக்கு இளவரசி போன்ற ஒரு தோற்றம் ஜொலிப்பு அழகு இல்ல ஒரு யவன மங்கையாக இருக்கிறீர்கள் என்று இவன் சொல்றான். அப்ப அவளுமே அவனை கலாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அப்படியா சொல்கிறீர்கள் இளவரசரே என்று சொல்லி அவர்களுடைய சம்பாஷணைகள் தொடர்கின்றன. அப்போ இந்த வில்வித்தை வாழ்வீச்சு இல்லையா, இதுல எல்லாத்துலயுமே நீங்க அவ்வளவு போட்டிகளும், இதுல பழைய பாரம்பரியமான போட்டிகள், இதுல நீங்க எல்லாருமே எல்லாரையும் தோற்கடிச்சு நீங்க வாரீங்க அப்படின்னா, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறேன். இது எனக்கு தாத்தா அளித்த பயிற்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். தாத்தாவா, உங்க தாத்தாவுக்கு வயசு என்ன இருக்கு, அவரு இந்த வயசுல உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு கேக்குறேன். அப்ப நான் உங்க தாத்தா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அவன் அதெல்லாம் முடியாது, எங்க தாத்தா எங்கேயுமே வரமாட்டாங்க, யாரையும் சந்திக்க பிரியப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்ல நான் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும்னு சொல்லி அப்ப தாத்தாட்ட கேட்கிறார். தாத்தா முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி, இப்ப இவன் அப்படியே தாத்தாட்ட கொஞ்சம் பேசி எப்படியா நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அந்த மாணவிட்டையும் சொல்லி பெர்மிஷன் வாங்கி கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்து தாத்தாவை சந்திக்கும் போது தாத்தா சொல்றாரு, உன்னுடைய அதாவது முதல்ல பேரெல்லாம் கேட்கல, உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பிட சொல்லி எல்லாம் பேசி மற்ற இதுகளெல்லாம் விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு தான் கேட்கிறாரு. நீ எங்க இருந்தமா வர்ற, தஞ்சையில இருந்து வர்ற, அப்புறம் உன்னுடைய பேர் என்னன்னு கேட்ட உடனே பேரழகி கண்ணற்றாணி அப்படின்னு சொல்றான். உடனே தாத்தாவுக்கு கோபம், பயங்கரமான கோபம் வந்து உடனே இப்பவே எழுந்துரு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. அவர்களுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு, ஏன் தாத்தா இவ்வளவு கோபப்படுறாரு, புத்தி பேதலிச்சிருச்சா, வயசானவரா இருக்கிறாரு இப்படி கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேதான் அதாவது நீ வெளியில இப்ப போனா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளும் ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பாட்ட பேசுற ஹாஸ்டல்ல இருந்துட்டு, அப்ப பேசும்போது இந்த மாதிரி இப்படி ஒரு தாத்தாவை சந்திச்சேன் சுரேந்திரனை பற்றி இப்படி எல்லாம் சொல்றான்.
அப்போ அவருக்கு அப்படியா, சரி வயசானவர் அதனால புத்தி இதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிமா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவர் யோசிச்சிருக்காரு. அப்புறம் தாத்தாவே என்ன சொல்றாரு, இந்த கண்ணட்ராணிய நீ அடுத்து நீ கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு ஆச்சரியம், எப்படி என்னை தாத்தாவா, நான் வரவே மாட்டேன். அவர் கோபம் முதல்ல பார்க்கும்போது, ஏன்னா அந்த பழைய மன்னருக்குள்ள மீசை அப்படியே இருக்குது, அதெல்லாமே இருக்கு அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவ தான் வற்புறுத்தி கூட்டுவாரா, என்னை மன்னிப்பெல்லாம் கேட்டு கூட்டுட்டு வரான். அப்ப வந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் கேட்கறான். அதாவது அவளும் கேட்கறா அவனும் கேட்கறா, இவனுக்கும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா எந்த வித ஒரு சின்ன சிறு துளி கூட அவனுக்கு எதுவுமே தெரியாமலே இத்தனை காலம் அவனை வளர்த்திருக்கிறான் இந்த தாத்தா. அப்போதான் இவர் வந்து இவன் கேட்கறான், கேட்ட உடனே இந்த மாதிரி நீ வந்து ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்த ஒரு இல்லையா இளவரசன் தான், ஆனாலும் இல்லையா நாம ஒரு பாதுகாப்பு கருதி தான் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு அவருடைய கதையை எல்லாமே சொல்றாரு. அப்போ அவளுமே இந்த பேரழகி கண்ணற்றாங்க. அப்போ அவர்த்த கேட்கும்போது, தாத்தா நீங்க இந்த அளவுக்கு ஒரு திறமையான பயிற்சி, உங்களை பார்த்தாலே ஒரு திடகாத்திரமான 6 அடி உயரத்துக்கு மேல 7 அடி தொற்றுவீங்க உங்களுக்கு, அப்படி ஒரு இதா இருக்கீங்களே, அப்போ எனக்கு சுரேந்திரனை பார்க்கவுமே கண்டிப்பா இந்த ஆளுக்குமே ஏதோ ஒரு பின்புலம் இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படின்னு சொல்றேன். அப்போ அதுல வரும்போதுதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்போ பழைய கால சுவடிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை அவர் காமிக்கிறார். காமிக்கும் போதுதான் இல்லையா, அப்போ இவன் அப்படி அதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் உடனே மேலாடையை எடுத்துட்டு அப்புறம் அவருடைய முதுக காமிக்கிறாரு. அதுல ஐராவத யானை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கத பாக்குறான். அது வரைக்கும் இந்த சுரேந்திரங்கிறது அந்த தாத்தாவுடைய முதுகுல பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு அவர் எச்சரிக்கையா தான் இருந்திருக்கிறார். அப்ப அதை பார்த்த உடனே இவனுக்கு புள்ள இருக்குது. அதே மாதிரி உன்னுடைய முதுகையும் நீ கண்ணாடியில் பார்த்தால் தெரியும், உனக்கும் அதே சின்னம், நீ பிறந்த உடனே நாங்க அதை பொறிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, எனக்கு இதுவரை தெரியாதே என்று சொன்னவுடன் அங்கிருந்து அந்த வேலைக்காரியை அழைத்து இரட்டை கண்ணாடியை எடுத்துவார். இரட்டை கண்ணாடி, அதாவது அந்த இரட்டை கண்ணாடி அப்படிங்கிறது ரெண்டு போய், அதாவது நம்ம பாக்குறவரும் பின்னால உள்ளவரும் கூறுவோம், நம்ம சலூனுக்கு எல்லாம் போய் பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரி செய்யப்பட்ட அந்த மன்னர்கள் காலத்துல உள்ள அந்த கண்ணாடி எடுத்து கொண்டுட்டு வந்து பார்த்த உடனே அவனுக்கு மிகுந்த ஆச்சரியம், அந்த கண்ணற்றாணிக்கும் பயங்கரமான ஆச்சரியம். அப்போ இவர் என்ன கேக்குறாருன்னா, ஒருவேளை இந்த கண்ணற்றாணி நமக்கு உறவு முறையா இருக்குமோ, சொந்தமா இருக்குமோங்கிற சந்தேகத்துல அவருடைய பின்னணி கதையை கேட்கும் போதுதான், நீ உனக்கு பூர்வீகமே தஞ்சாவூரா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல என்னுடைய பூர்வீகம் வந்து ரோமாபுரி அப்படின்னு சொன்ன உடனேதான் இவருக்கு நாம் சந்தேகப்பட்டது தெளிவா போச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போதான் அவருக்கு அந்த கண்ணற்றாணி சொல்றார், இந்த மாதிரி கண்ணற்றாணிங்கிற எங்க பாட்டியும் திவாலி அப்படிங்கிற தாத்தாவும் அங்க ரோமாபுரியில இருந்தாங்க, அதாவது எங்க அப்பாவோட இல்லையா தாத்தா, எங்க அப்பா பேர் வந்து ரோஹினோ, நாங்க வந்து அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி கேரளாவுக்கு வந்தோம், ஏன்னா அப்போ ஒரு பிரச்சனை வந்ததுனால ரோமாபுரியில இருந்து இங்க கேரளா வந்து இங்க உள்ள சொத்து சுகங்கள் எல்லாமே இது பண்ணி அப்பதான் இது பண்ணியிருக்கோம், அங்க ஒரு மன்னராவே எங்க அப்பா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இப்போ மன்னர் காலம் அழிந்து அதுக்கப்புறம் ஜமீன்கள் பரம்பரை வந்து இப்ப நம்ம தற்காலத்துக்கு வந்துட்டோம். அப்போ இந்த மன்னர்கள் காலம் முடிந்து ஜமீன்கள் காலம் முடியும் போதுதான் நாங்க தஞ்சைக்கு ஷிஃப்ட் ஆகி வரோம், தஞ்சையிலயும் எங்களுக்கு சொத்துக்கள்லாம் இருந்ததுனால நாங்க அங்க உள்ள பழைய கால அந்த அரண்மனை போன்ற அந்த கட்டிடத்திலேயே இப்ப நாங்க இருக்கிறோம், இருந்துட்டு நான் இப்ப அங்கதான் படிச்சுட்டு இருக்கிறேன் சரபோஜி கல்லூரியில் அப்படின்னு சொல்றேன். அப்போ நீ கண்ணற்றாணின்னு சொல்றியே, அவங்க பேர் உண்மையிலேயே கண்ணற்றாணி தானா அப்படின்ட்டு அவரு கேக்குறாரு. எனக்கு தெரியல தாத்தா அப்படின்ட்டு இந்த கண்ணற்றாணி சொல்றார். இல்ல அவங்க பேர் வேற பேர் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அவங்க பேர் வந்து பவளராணி அப்படின்ட்டு. அப்படியா தாத்தா, ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது தாத்தா, அதாவது அவங்க இடது கையில வந்து கண்ணற்றாணின்னு இது பண்ணியிருப்பாங்க, வலது கையில பாத்தீங்க அப்படின்னா பவளராணின்னு போட்டிருப்பாங்க, இப்பதான் நீங்க சொல்ல உடனே எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ட்டு எங்க தாத்தா எல்லாருமே தாத்தா அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பாட்டியையும் நான் சின்ன வயசுல பாத்திருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றான்.
ஆக கடைசியில இந்த சுரேந்திரன் அப்படிங்கிற இந்த நாலாவது தலைமுறை இல்லையா, அவங்க வந்து இப்ப நம்ம காலத்துல இருக்கிற மாதிரி அந்த கதையை நான் கொண்டு போயிருந்தேன். இது அந்த ஆசிரியர்கள்லாம், அதாவது அணிந்துரை எழுதிய இல்லையா பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே பாராட்டி எழுதியிருந்தாங்க. இதுல ஒரு சில இடங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன் இல்லையா. அந்த இரட்டை கண்ணாடி அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி இவங்களுடைய விஷயங்கள், அதாவது இந்த காதல் வெளிப்படுதல் அப்படிங்கறது எல்லாமே ஒரு நயத்தோட கொண்டு போகணும். வர்ணனை கொடுக்கும் போதும் ஒரு இதோட கொண்டு போறோம், அதாவது அதுல வந்து ஒரு காமம் எதுவும் தெரியாம நாம ரசிக்கிற மாதிரியே கொண்டு போகக்கூடிய ஒரு எழுத்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிந்துரை வழங்கிய ஆசிரியர்கள் அதாவது அதை சொன்னாங்க. அதை மட்டும் உங்களுக்கு வாசிச்சிடுறேன். அதாவது வரலாற்று நாவல் ஆசிரியர் கல்கியின் நாவலை படிப்பது போல் மிக விறுவிறுப்பாக படிக்கும் வாசகர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் முகமாக, அதாவது ஒவ்வொரு பக்கம் முடியும் போதே அடுத்து என்னது அப்படிங்கறத அவங்களை யோசிக்க தூண்டுறதுதான் என்னுடைய பாணி, அப்பதான் அடுத்த இதுக்கு போவாங்க அப்படின்ட்டு. அடுத்து அந்த கண்ணற்றாணியை அவன் சந்திக்கும் போது, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு அந்த சம்பாஷணைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அவளை கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சா அவ சிரிப்பா அப்படின்னு சொல்றதுக்காக, அவள் உதட்டு சுழிப்பிலும் அசைவிலும் சொக்கிய சுரேந்திரன் அவள் புன்னகைக்கும் போது கண்ணத்தில் உருவான குழிக்குள் விழுந்து எழுந்தான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, மீண்டும் மீண்டும் அவ சிரிச்சா அவ கண்ணத்துல குழி விழும், அந்த குழியில நாம விழுந்து எந்திரிக்கலாம் அப்படிங்கிற அவனுடைய கற்பனை இல்லையா ஒரு மகிழ்ச்சி, அதுல அப்படி சிறகடிச்சு பறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம். ஏனென்றால் சிரிக்கும் போது கண்ணத்தில் விழும் குழியில் மீண்டும் விழுந்து எழலாமே என்ற எண்ணம் தான் அவனை மீண்டும் மீண்டும் அவளை கலாய்த்து கொண்டிருந்தான். தாத்தாவை பற்றி சொல்லும் போது அவர் வந்து வணக்கம் என்று சொல்லிவிட்டு மீசையை முறுக்கி கொண்டு பார்த்தார். பின் கண்களை கசக்கி கொண்டு மீண்டும் கூர்மையாக பார்த்தார். ஏதோ ஒன்று நெஞ்சு குழிக்குள் இறங்கி மேலெழுந்து வந்தது. கண்கள் கலங்கியது. ஏன் இந்த பெண்ணை பார்த்ததும் என் மனம் தடுமாறுகிறது. ஒருவேளை சுரேந்திரன் சொன்னது சரிதானோ என நினைத்து கொண்டவர் ஏதோ அவருக்குள் ஒரு உந்துதல் ஏற்பட, என்னை நீ தாத்தா என்றே கூப்பிடலாம் என்றார். ஏன்னா முதல் முதலில் அந்த கண்ணற்றாணியை சந்திக்கும் போது அவர் அப்படி சொல்றார். அப்போ இதுல அடுத்து வரக்கூடிய சரித்திர பாணியில சொல்லும் போது, இவர் தான் வீரேந்திரன் தான் முதன் முதலாக மன்னர் ஆகிறாரு. ஏன்னா சந்திர வம்சத்தை அழித்து இந்திர வம்சம் உருவாகிறது. அப்ப அந்த வீரேந்திரன் அடுத்த தலைமுறைக்கு வராங்க, பூபேந்திரன். அப்ப அவருடைய மகள் தான் பவளராணி. அந்த பவளராணி வந்து கிரேக்கத்திலிருந்து விருந்துக்கு கலிங்கபுரத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இளவரசருக்குள்ள காதல் ஏற்பட்டு அவங்க பிரச்சனை ஆகுது. அப்ப இது நாட்டுக்குள்ளே பிரச்சனை வருங்கிறதுனால அந்த காதலை இவங்க முறிக்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் அடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்புறம் தப்பிச்சு போய் கிரேக்க நாட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போகும்போதுதான் பவளராணிக்கு கண்ணற்றாணி அப்படின்னு பேரை மாத்துறாங்க. அப்போ இதுல பாண்டிய நாட்டினுடைய இளவரசி பார்த்திப சுந்தரி, அவங்க தான் இந்த வீரேந்திரன் அப்படிங்கிற மன்னருக்கு மனைவிய வாராங்க. அவங்களுடைய மகள் தான் பவளராணி. அப்புறம் பவளராணிக்கு அப்புறம் உள்ள கதை தான் அவருடைய மகன் வந்து ரோஹினோ, இல்ல ரோஹினோனுடைய மகள் தான் இப்ப பேரழகி கண்ணற்றாணி. அப்போ இந்த சுரேந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய பூபேந்திரன், இவங்க அதுக்கடுத்து வரக்கூடிய இதயேந்திரன், இது எல்லாருமே குறுகிய காலத்துல மன்னராகி எல்லாருமே அவங்களுடைய போட்டி பொறாமை இல்லையா அதனால என்ன செய்யறாங்க, கொல்லப்படுறாங்க. நல்ல ஆட்சி சிறந்த ஆட்சி செய்து இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொல்லப்படுறதுனால அடுத்தடுத்த தலைமுறை. ஆனா இந்த தாத்தா மட்டும் தப்பிச்சுக்கிட்டே வந்திருக்கிறார். அப்போ இது நாலாவது தலைமுறை சுரேந்திரனை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்யறாரு, சுரேந்திரனை எடுத்துக்கிட்டு அவருடைய ஒரு குழந்தை, அதாவது அனாதை குழந்தைய தன்னுடைய குழந்தையா எடுத்து வீட்டுல வளர்த்த அந்த மனோகரிங்கிற பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு இல்லையா நேரா எங்க வர்றாருன்னா சேலத்துக்கு வர்றாரு. சேலத்துல அப்பவே அவங்களுடைய ஒரு
அரண்மனை எல்லாமே அங்க இருக்குது. அங்கதான் யாருக்கும் தெரியாம வந்து அங்க தங்குறாரு. தன்னுடைய இந்த கொள்ளு பேரனை எப்படியாவது பாதுகாத்து நம்மளுடைய வம்சம் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி கொண்டு வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு சின்ன குழந்தையில இருந்து இவர் தான் வளர்க்கிறார். அவ்வளவு பயிற்சிகளை கொடுத்து அவனும் நல்ல ஒரு சிறந்த மாணவனா வர்றான். நல்ல ஒரு இது அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு, ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த மன்னர்களுடைய ஜீன் இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்துல ஓடும் இல்லையா. சோ அந்த அளவுக்கு இவனும் ஒரு திடகாத்திரமான 6 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அதாவது இளவரசன் மாதிரியே ஒரு இது இல்லையா. அவனுடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாமே என்னது, அந்த தடித்த மீசை எல்லாமே ஒரு அந்த ராஜ பரம்பரைக்குள்ளதாகவே இருக்கும். அப்போ அந்த மாதிரி கதையை கொண்டு போகும்போது கண்ணற்றாணி சந்திச்சு அதுக்கப்புறம் அந்த சுபமா முடிக்கணும் இல்லையா. அப்புறம்தான் தாத்தா சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா, உன்னுடைய அப்பாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லி நீ கூட்டுட்டு வா. ஏன்னா இப்ப பேசும்போது அதாவது தற்காலத்துல இருக்கிற மாதிரி, ஆனா அவர் வந்து மன்னர் தானே, அவருடைய பேச்சு ஓரளவுக்கு தானே மாறும். ஆக அதெல்லாம் அந்த பாணிகள் கடைப்பிடிக்கிறார், அந்த எழுத்து அதாவது வார்த்தைகள் இல்லையா. ஸோ இதுல இந்த ஆலிங்கனம், புலகாங்கிதம், தட்டா மாலை இப்படிங்கிற நிறைய வார்த்தைகள் உள்ள வரும். இதுல என்னுடைய ஆசிரியர் நண்பர் வாசித்துட்டு எனக்கு நிறைய அந்த மாதிரி வார்த்தைகள் சந்தேகம் இருக்குது. ஏன்னா அந்த சரித்திர நாவல் அப்படிங்கும் போது இந்த வார்த்தைகள் வருது, புரியுது. ஆனாலும் எனக்கு இந்த வார்த்தை தட்டா மாலை நம்ம ஏரியாவில கிடையாது அப்படின்ட்டு. இல்ல சார், எங்க ஏரியாவில உண்டு. அதாவது நம்ம இந்த குழந்தைகள் விளையாடும் போது ரெண்டு பேரும் இப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிருகிருன்னு சுத்துவாங்க, அதுக்கு பேரு தட்டாமலை அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தட்டாமலை சுத்தினான் அப்படின்ட்டு அந்த இதுல வரும். அதாவது இவன் சந்தோஷத்துல அந்த பேரழகு கண்ணற்றாணியை கையில எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு சுத்து அப்படியே சுத்துவான். அப்போ பேரழகி கண்ணற்றாணியை கையில் தூக்கி தட்டாமலை சுற்றினான் அப்படின்னு அவரு, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சோ அந்த இதை சொன்னோம். சோ அந்த இரட்டை கண்ணாடி அப்படிங்கறது சொன்னோம். அடுத்து வந்து இதுல சரித்திர நாவல் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு தெரியும், உப்பரிகை, கல் மண்டபம், பளிங்கு மண்டபம், இந்த மாதிரி எல்லா அதாவது தர்பார் மண்டபம், அரசவை இல்லையா, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே உள்ள கொண்டு வரும். அதாவது ஒரு 13-14 அத்தியாயங்கள் வரைக்கும் சமூக நாவலா போய்கிட்டு இருக்கும். 15வது அத்தியாயத்திலிருந்து 35வது அத்தியாயம் வரைக்கும் சரித்திர பாணியில போகும். அப்புறம் 36ல இருந்து 42 அத்தியாயங்கள் வரைக்கும் திருப்பி அதாவது இப்போ நடக்க போற நிகழ்ச்சி வந்து கொண்டு போய் கடைசியில் அந்த கண்ணற்றாணி சுரேந்திரன் ரெண்டு பேருமே எனது திருமணம் மிக தடபடலாக இல்லையா. அதுக்கப்புறம் அவருடைய உறவினர்கள் அப்படிங்கிறது யாருமே இல்லை. அங்கு வந்து பழகி கொண்ட அந்த இல்லையா, அங்கு உள்ள உறவுகளை தான் உறவுகளா அவர் நினைச்சது. ஆனா அந்த கண்ணற்றாணிக்கு உறவுகள் நிறைய இருக்குது, எல்லாருமே வர சொல்லி திருமணம் முடித்து இல்லையா போறாங்க. இதுல ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, இந்த சம்பவங்களை ஒவ்வொரு சம்பவமுமே கோர்வையா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சமூக பாணியில போய்கிட்டே இருக்கும்போது 13-14 அத்தியாயங்களுக்குமே அடுத்து 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 என்ன நடக்கணுங்கிறத எனது எழுதும் போதே அப்படி நமக்கு வரும், அடுத்து என்ன அடுத்து என்ன. ஏன்னா நாம முதல்ல சிந்திக்கிறது ஒன்னா இருக்கும், எழுதும் போது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அது மாறிடும். அப்போ அந்த லைனுக்கு அப்படி போய் அதாவது கதையை கொஞ்சம் மாத்தி ஏன்னா ரசிக்கிற அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யூனிவர்சிட்டி, அப்புறம் அதுக்கு அடுத்து எங்க போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது, அப்புறம் சிறைச்சாலையிலிருந்து சுரங்கப்பாதை வழியா இல்லையா அவங்க தப்பிச்சு போறது, தப்பிச்சு வெளியில வருது எந்த இடத்துல இல்லையா. சோ அதுல இருந்து அவங்க குதிரையில பறந்து போறது இல்லையா, அதெல்லாமே உங்களுக்கு சரித்திர பாணியிலே கொண்டு போயிருக்கிறேன். உண்மையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு நாவலுடைய திறனாய்வு. அது போக என்னுடைய நாவலை நானே சொல்வது அப்படிங்கிறது ஒரு பெருமையா இருக்காது இல்லையா. நான் தான் மேடத்துட்டு கேட்டேன், இன்னொரு நண்பர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களால நீங்க அடுத்து தொடர்ந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நீங்களே எழுதலாம், உங்களுக்கு இந்த இது யோசனை எப்படி தோன்றியது அப்படின்னு கேட்டாங்க. அதான் இந்த சரித்திர நாவல் எப்படி எழுதணும் அப்படின்னு, என்னுடைய சொந்த ஊர் வந்து சங்கரன்கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய மீன் துள்ளி அப்படிங்கிறது. அங்க வரலாற்று இல்லையா சின்னங்கள் 1-2 இருக்குது. ஒரு காலத்துல அங்க இருந்திருக்கலாம், ஆனா தெரியல. ஒரு 500 வருடங்களுக்கு உள்ளதான் அந்த ஊர் வந்து ஸ்தாபிச்சு போயிருந்திருக்கலாம்.
ஏன்னா பூலித்தேவர்லாம் அந்த ஊர் வழியா வந்து அங்க தங்கி போனதாக அந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாமே சொல்றாங்க. ஆனா ஒரு சில செவி வெளி செய்திகளும் இருக்குது. அப்போ இது சொல்லும் போது அந்த மீன் துள்ளி என்று பெயர் எப்படி வந்ததுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பழைய காலத்துல அந்த ஏடு மாதிரி வச்சிருக்காங்க, அதை இப்போ நாங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருமே வச்சிருக்கிறோம். அப்ப அந்த மீன் துள்ளிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா அங்க உள்ள எங்களுடைய உறவுகள் எல்லாமே முதல் நாவல் நான் வெளியிட்ட போது நீ ஆழ்வார் குறிச்சே பெருமைப்படுத்துற, மீன் துள்ளியை பெருமைப்படுத்தலன்னு சொன்னதுக்காக வேண்டிட்டு நான் அந்த மீன் துள்ளி புறத்தை ஒரு இந்த நாவலுடைய ஒரு கதை களமா எடுத்து இது பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகேந்திரவாடி கோட்டை அப்படின்ட்டு இருக்கு. அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல அங்க ஜமீன் இன்னைக்கு அந்த அரண்மனை இருக்குது. அப்போ ஆனா அங்க சுத்தி ஒரே வறட்சியான பூமி தான், மலைகள் நிறைந்து தான் இருக்கும். அப்ப அதைத்தான் நான் வந்து ஒரு ஆயுத கிடங்கா பயன்படுத்தி அங்கதான் ஆயுதங்கள் தயாரிக்கிற மாதிரி இந்த இதுல கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு நான் அதிகமா அதாவது போனதே இல்லை. அப்போ இந்த நாவல் எழுதி முடிச்சு ஒரு 6 மாசத்துல அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அங்க நான் கற்பனையில என்னெல்லாம் எழுதியிருக்கணும் அதெல்லாம் இருக்குது. அது போக அதுல ஒரு சாலை இருக்குது, அவங்ககிட்ட கேட்டதுக்கு இது ராணி மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த ராணி மங்கம்மாள் சாலை எங்க இருந்து வருதுன்னா மதுரையில அந்த ராணி மங்கம்மாள் அரசாட்சி செய்து கொண்டிருந்த போது அங்க இருந்து வரும்பொழுது, அதாவது மதுரை வழியா, அதாவது இப்பதானே உங்களுக்கு விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி அந்த மாதிரி நெல்லிச்சிமைக்கு வரக்கூடிய வழி அப்படிங்கிறது இப்போ உள்ள பாதை. ஆனா அந்த காலத்துல குதிரைகள்ல அப்படி எல்லாம் வரும்போது எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, நேரடியா அப்படி வந்து செருவிலிபுத்தூர் வழியாக வந்து ராஜபாளையத்துக்கு முன்னாடியே வன்னியம்பட்டி அப்படிங்கிறது. ஏன்னா அந்த வன்னியம்பட்டியை பற்றி எனக்கு ஒரு குறிப்பு கிடைச்சது. அங்க இப்பவும் அந்த மங்கம்மாள் சாலை, அந்த திருமலை மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துல உருவாக்கின ஒரு, அதாவது வாய்க்கால் வழி நீரை செலுத்துவதற்காக பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வட்ட வடிவமான ஒரு அமைப்பு. அதுல 4 பக்கமுமே திறப்பு இருக்கும், அந்த 4 பக்கமுமே வாய்க்கால் போட்டு எல்லா பக்கமே. அப்போ அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த ஆத்து தண்ணீர் அங்க வந்து அந்த தண்ணீரானது 4 பக்கம் பிரிஞ்சு செல்ற மாதிரி இன்னும் அந்த கட்டிடம் இருக்கிறது. அதை நான் வாட்ஸ்அப்ல நிறைய பார்த்துருக்குறேன், எனக்கு அதை போய் ஒரு தடவை எப்படியா பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. அந்த காலத்துல கட்டின அந்த கல் கட்டணும், அதாவது ஒரு ரொம்ப இல்லை நம்மளுடைய ஒரு தோள்பட்டை அளவுக்கு தான் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் சிதையாம அப்படியே இருக்குது, அதாவது செருவிலுத்தூர் பக்கத்துலதான் இருக்குது. என்னுடைய நண்பர்கிட்ட கூட அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஒரு தடவை, அதாவது TNR அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவர் அதை வாங்க ஒரு நாள் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த வன்னியம்பட்டி வழியாக வரும் பொழுது அழகாபுரி வழியா வரும், அதாவது சங்கரன் கோயிலுக்கு கீழ்பக்கம் அழகாபுரின்னு அப்படிங்கிற, இப்ப அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஊராவே தெரியல, ஒரு காலத்துல அதுல ஜமீன் இருந்திருக்குது. அப்ப அந்த அழகாபுரியை தாண்டின உடனே 4 வாசம் கோட்டை, அதுல இருந்து குறுக்க அப்படி போனாங்க அப்படின்னா கைத்தாறு போயிடுவாங்களாம், கைத்தாறு போய் சீவலப்பேரி வழியா அப்படியே அந்த நெல்லிசீமைக்கு போவாங்களாம். அப்ப அந்த ராணி மங்கம்மாள் சாலை எனக்கு அங்க இருந்தது உண்மையிலே, நான் இந்த நாவல்ல அதை எழுதியிருக்கிறேன், அத மங்கம்மாள் சாலைன்னு எழுதல, இப்படி மன்னர்கள் அதுல எல்லாம் இப்படி போறது வாரதுன்னு எழுதியிருக்கேன். எனக்கு அது எப்படியோ கற்பனையில உதிச்சிருக்குது. அப்புறம் அந்த மெயின் துள்ளி, அப்புறம் பக்கத்துல உழுவோர்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கதான் இது பண்ற மாதிரி ஒரு கதை களத்தை அமைச்சிருந்தேன். அடுத்து வந்து அந்த சமூக, அதாவது சமூக நாவல் அப்ப சமூக பாணி அப்படின்னு சொல்லும் போதும் ஏன் சேலத்தை எடுத்தோம் அப்படின்னா, இங்க இருந்து அவங்க எப்படியா தப்பிச்சு போய் ஆகணும், அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த இடங்கள்லையுமே, அதாவது அப்பெல்லாம் நாடுகள் தானே, அதாவது நாடுகள் அப்படின்னா அவங்கவுங்க ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள் இல்லையா. அப்ப இதுல இந்த ஆழ்வை நகரையும் நான் உள்ள கொண்டுட்டு வரேன், அதாவது நான் இருக்கக்கூடிய இந்த ஊரையும், ஏன்னா அவருடைய பேரன் இதயந்திரனுக்கு வந்து பெண் வந்து இங்க எடுக்கிற மாதிரி ஏற்கனவே இங்கேயுமே ஒரு பாரம்பரியமான ஊர் இது ஆழ்வார் குறிச்சி அப்படிங்கிறது, இயற்கை எழில் சூழ்ந்த ஊர். அப்போ இதுல அதை வந்து நம்ம ஒரு, எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை, இந்த சரித்திர நாவல இருந்தாலும் அந்த இயற்கையை பாதுகாப்போம், வனவளத்தை பாதுகாப்போம், இல்ல சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்ங்கிறது கண்டிப்பா நான் எங்க பேசினாலும் ஒரு 2 வார்த்தை இதை பேசிடுவேன். ஆகையினால அதுல ஒரு 2 பக்கத்துக்கு அந்த இயற்கையினுடைய வர்ணனை எப்படி எல்லாம் இருந்தது இல்லையா அப்படிங்கறத அதுல கொண்டு வந்திருப்பேன். அதையுமே அந்த அணிந்துரையில எழுதும் போது அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க, அவங்க பதிவிட்டது அதை கரெக்டாவே சொல்லி இந்த மாதிரி
தாவரவியல் ஆசிரியர் என்பதையும் தாண்டி இயற்கை ஆர்வலர் என்பதை இதில் சுட்டி காட்டுகிறார் என்று அவங்க அணுகுரையில குறிப்பிட்டிருப்பாங்க. அவர்கள் பதிவிட்டது எனக்கு மகிழ்ச்சியும் கூட. எனக்கு இந்த நாவல் எழுத தோண்டியது இல்லையா நிறைய விஷயங்கள். அடுத்து அந்த மகேந்திரவாடி ஜமீன், அப்புறம் அலகாபுரி ஜமீன், இந்த மாதிரி இதுக்கு இடையில நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இளரசனேந்தல் ஜமீன், அங்க நான் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாமே அழைச்சிட்டு அங்க போயிருக்கிறேன். போயிட்டு நான் அந்த புலனத்துல எல்லாமே பதிவிட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு வந்து கேள்விகள் கேட்டு நேரடியா போன்ல எல்லாம் பேசினாங்க, இந்த அரண்மனை இவ்வளவு அழகா இருக்குதா, நீங்க எந்த ஏரியா அப்படின்லாம் கேட்டு நாங்களும் போய் பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றும் அந்த அரண்மனை பழைய மாதிரியே அப்படியே இருக்கு. மொத்தம் அதுல மூன்று பாகங்கள், முதல் பாகம், இரண்டாம் பாகம், மூன்றாம் பாகம்ங்கிற ஒரு மூணு அரண்மனைகள் இருக்குது. அதுல அந்த இரண்டாம் பாகம் அரண்மனை வந்து கொஞ்சம் சிதறமடைஞ்சு அப்படி போயிட்டு மீதி ரெண்டுமே ரொம்ப அருமையான ஒரு ஜமீன். அந்த தேக்கு மரங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, முன்னால வந்து குதிரை லாயம், குதிரைகள்லாம் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஏரியா. அதுக்கப்புறம் அரண்மனை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அப்புறம் ஊர் மக்கள்லாம் இருக்கிறதுக்கு அந்த கோட்டை சுவர் இல்லையா, இவ்வளவுமே அந்த காலத்துல இருந்திருக்கு. இன்னைக்கும் அது இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சிதறடைஞ்சிருக்கு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் எல்லாமே இன்னும் பராமரிப்புல இருக்குது, ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. இது வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழகம் அல்ல தென் தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது தென்னாட்டு ஜமீன்தார்கள் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த வீரபாண்டிய கட்ட ஓமன் அப்படி இப்படி நிறைய போயிட்டு இருக்குது இல்லையா, இதுல மறவர் ஜமீன்கள் தான் அதிகமா இருந்திருக்கிறாங்க. ரெண்டே ரெண்டு ஜமீன்கள் மட்டும்தான் நாயக்கர் ஜமீன்கள், ஒண்ணு வந்து குறிவுகுளம், இன்னொன்னு வந்து இளையரசன் இந்தல். அப்ப நான் என்ன பண்ணினேன்னா இளையரசன் இந்தல சுருக்கி இளசை அப்படின்ட்டு போட்டேன், இளசை நகரம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எட்டயபுரம் ஜமீனுக்குமே இளசை அப்படிங்கிற பேர் இருக்கதாக அதுல பார்த்தேன். அப்ப அந்த இளையரசன் இந்தல்லதான், அதாவது பூபேந்திரன் அப்படிங்கிற, அதாவது வீரேந்திரன் மன்னருடைய மகன் பூபேந்திரனுக்கு பெண் எடுக்கிறாங்க இளவரசி அங்க தேன்மொழியால், அந்த இளையரசன் இந்தல் ஜமீன். அப்போ இந்த இளையரசன் இந்தலுக்கு நான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னுடைய கல்லூரி படிப்பு, அதாவது கோவில்பட்டியில் உள்ள ஜிவிஎன் கல்லூரி, நான் படிச்சது எல்லாமே இளையரசன் இந்தல தங்கிதான், பெரியம்மா வீட்டுல தங்கிதான் நான் ஒரு 6-7 வருஷம் அங்கதான் இருந்தேன். எனக்கு அப்போ அப்பவே ஒரு ஆர்வம் அந்த ஜமீன் அதெல்லாம் அவங்க, ஏன்னா நாங்களே நான் படிக்கும்போது 76 to 80 வரைக்கும் அங்க படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்கும்போது அங்க போயிட்டு வந்துகிட்டுல ரொம்ப இருப்பேன். ஆனாலும் அந்த ஜமீன்தார் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் கூச்சம் தான். ஏன்னா அவங்க வந்து விளையாட்கள் எல்லாம் வெளியில இருப்பாங்க, காவலாள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் உள்ள போகணும், முதல்ல பெர்மிஷன் கேட்டு எப்ப பாக்கலாம் அப்படிங்கறது தான் அப்படிதான் உண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு, நான் அங்க அத்தனை வருஷம் இருந்திருக்கேன், போகணுங்கிற ஒரு ஆசை உண்டு, ஆனா ஒரு பயமோ என்னவோ தெரியல, போகவே இல்லை. ஆனா அதுக்கு அப்புறம் இந்த நாவல்ல எழுதும்போது கண்டிப்பாக அந்த அரண்மனை பார்த்தே தேர வேண்டும் என்று நினைக்கிட்டு போய் பார்த்துட்டு உறவுகளுக்கும் அறிமுகப்படுத்திட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய புலனத்தை பார்த்து ஒரு சிலர் அங்க போய் வந்தேன் என்றும் சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அப்போ அந்த இளசை ஜமீன்ல தான் இல்லையா ரெண்டாவது, அவருடைய மகனுக்கு அந்த இளவரசி பெண்ணெடுத்து இல்லையா, அவருடைய மகன் தான். அப்போ இந்த வீரேந்திரன் அப்படிங்கிற மன்னர் இத்தனை வருஷம் இருக்கிறாரு இல்லையா, அப்போ மற்றதெல்லாம் ஏன் அப்படின்னா, அது வந்து அவங்க போர்ல என்ன செய்யறாங்க, கொல்லப்படுறாங்க. பூபேந்திரன்ல இல்லையா ஒரு வீரம் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் இல்லையா சூழ்ச்சினால பூபேந்திரன் கொல்லப்படுறாரு. அதே மாதிரி இதயேந்திரனும் எனது சூழ்ச்சினாலதான் விஷம் வச்சு கொல்லப்படுறாரு. அதாவது இதுக்கு இடையில அந்த பவளராணி அப்படிங்கிற, அதாவது வீரேந்திரனுடைய மன்னருடைய மகள் பவளராணி, அந்த பவளராணி வந்து அங்க வர்றாங்க. எங்க கிரேக நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க பூபேந்திரனுக்கு இல்லையா மகன் பிறக்கிறா, அவர் தான் இதயேந்திரன். அந்த சமயத்துல எப்படியாவது நம்ம உறவை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவளராணி, அதாவது அங்க இருக்கிற கண்ணட்ராணி இங்க வராங்க. வந்து தாத்தாவுடைய ஒரு அன்பு பாசம் முதல்ல உள்ள விடல, அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்ன இருந்தாலும் பெற்ற மனது மகள் இல்லையா, ஏத்துக்கிறாங்க. ஏத்துட்டு உள்ள இது பண்ண உடனே அவ வந்து சூழ்ச்சி செய்யிட்டு வர்றான், அதாவது பூபேந்திரனுடைய மகன் இதயேந்திரனை எப்படியாவது கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி. அது
அந்த சூழ்ச்சி வந்து தெரிஞ்சு போகுது. அதனால என்னது, அவர் தப்பிச்சு பழையபடி எங்க கிரேக்க நாட்டுக்கே போயிடுறார். உங்களுக்கு தெரியும், பழைய காலங்கள், சரித்திர காலங்கள், மன்னர்கள் காலங்கள், அந்த சூழ்ச்சிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? போருங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா சரித்திர காலம், அந்த மன்னர்கள் காலம் எல்லாமே வீரம் காதல் இந்த ரெண்டுக்கு தான் அங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நேர்மை, அதாவது என்னுடைய மனதுல சில நேரங்கள் அந்த கனவுகள் எல்லாம் வரும்போது இதெல்லாம் தோன்றும். அதாவது இந்த மன்னர்கள் அப்படிங்கிற உண்மையிலேயே கடவுள், அவர் வந்து இறைவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா அவர் ஊரை, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய அவ்வளவு பொறுப்பும் அந்த ஒரே ஆளிடம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு இல்லையா குடியானவனுக்கும் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். அப்போ ஒரு தோரணை, ராஜ தோரணை சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஒரு மன்னர் அப்படிங்கிறவரு அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மன்னர் இல்லையா? ஆகையினால் அவர் வந்து இறைவனுக்கு ஒப்பிடலாம் இல்லையா? அப்போ அவங்கள்ட்ட நேர்மை, நாணயம் இல்லையா, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இப்படி எல்லாம் உள்ளவங்க தான் அந்த அரசராகவே வர முடியும். அப்போ வீரம் கேட்கவே வேண்டாம். அந்த வீரம் செறிந்த மன்னரால் தான் என்ன செய்ய முடியும், அந்த நாட்டை நல்ல முறையில் பாதுகாக்க முடியும். ஆகையினால இந்த மன்னர், அதாவது வீரேந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சந்திர வம்சத்தை இல்லையா வேரோடு அழித்து இவருடைய வம்சத்தை உருவாக்குறாரு. இவருடைய வம்சம்தான், அதாவது இந்திர வம்சம்தான் இவருடைய, அதாவது இவர்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப இந்திரன் அப்படிங்கிற பேர் தான் எல்லாத்துக்கும் வரணுங்கிறதுக்காக வீரேந்திரன், பூபேந்திரன், இதயேந்திரன், சுரேந்திரன் அப்படின்னு பெயர் சூட்டினேன். அப்ப அது வந்து இந்திர வம்சம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது பழைய மன்னர்கள் காலம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சூரியன் சந்திரன், அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோழர்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, சோ அந்த சோழர்கள், அதுக்கப்புறம் பாண்டியர்கள், சேர மன்னர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப ஆதி காலத்துல அந்த மன்னர் பரம்பரை அப்பவே வருது அப்படின்னா, இவங்க எல்லாமே சூரியன் அல்லது சந்திரனிலிருந்து உதித்தவர்கள் என்ற ஒரு கொள்கை, அதாவது ஒரு கருத்து நிலவுகிறது. அப்ப இவங்க எல்லாமே கடவுளிலிருந்து தோன்றிய ஒரு அம்சமாக கூட இருக்கலாம். அதிலிருந்து ஒவ்வொரு தலைமுறைகள் வந்து இன்னைக்கு நாம இப்ப இருக்கிறோம், நம்ம தலைமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்லும் போது சந்திர வம்சம், இந்திர வம்சம் நான் ரெண்டையும் மட்டுமே தேர்ந்தெடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். இதுல நான் எடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எல்லாமே கற்பனை கதாபாத்திரங்கள், அதாவது சரித்திர குறிப்புகள் ஒன்று ரெண்டு தான் கிடைச்சது. ஆனாலும் நான் நினைச்சது வந்து யாருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு இவர் கற்பனையில எழுதியிருந்தாலும் இது தவறாக எழுதி விட்டார் என்ற ஒரு சொல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மிக கவனமாக கையாண்டேன். ஒரு சில நாவலாசிரியர்கள்ட்ட பேசும்போது கேட்டேன், இந்த மாதிரி நான் சரித்திர நாவல் எழுதுறேன், ஏன்னா நீங்க சமூக நாவல் எழுதுனா அது வந்து பிரச்சனை இல்லை, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம் அல்லது நடக்க போறது கற்பனை, எதை எழுதினாலும் அது வந்து எல்லாருமே, ஏன்னா இப்ப சினிமாவில எல்லாம் பாக்குறோம் இல்லையா, ஏத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சரித்திர நாவல்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு எதிர் கேள்வி வரும் அப்படிங்கறது அவங்க சொன்னது. அப்போ நீங்க அந்த ஊர்களை குறிப்பிடும் போது, உங்க ஊராகவே இருந்தாலும் நாளைக்கு நீங்க எப்படி மீன்துள்ளிய வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு, அதனால மீன்துள்ளி புறம், பனவடலி சத்திரம்பது, பனவடலி தலையூர், குருவி குளம் அப்படிங்கிறது குருவி குளத்தூர், இந்த மாதிரி கொஞ்சம் பெயர்களை சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் கொண்டுட்டு வந்தேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு, ஏன்னா எல்லாரும் படிக்கும் போது இப்ப அமேசான்ல போட்டோம் அப்படின்னா அவ்வளவு பேர் உலகம் உள்ள படிச்சுட்டு இருப்பாங்க. எங்கேயாவது அந்த ஊர்க்காரர்கள், இப்ப கலிங்கபுரம் இருக்கு, அப்ப நீங்க கலிங்கபுரம்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து கலிங்கப்பட்டி, அப்ப நான் எனக்கு வந்து அது பக்கத்துல இருக்க ஊரா இருக்கிறதுனால அதுவும் நல்ல ஒரு வீரம் செறிந்த ஊர். ஆகையினால அதுல அந்த இதை வந்து ஒரு இதா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பக்கத்துல உள்ள ஊர்களா செலக்ட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா 18 பட்டிகள் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்கு, ஏன்னா எங்க ஊரை சுற்றி இருக்கக்கூடிய 18 பட்டிகளுமே எங்க ஊருக்கு வந்துதான் எல்லாமே இது பண்ணுவாங்க. இதுல ஒரு இன்னொரு முக்கியமான குறிப்பும் இதுல இருக்குது, அந்த மீன்துள்ளியை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ட்டு. அதுல உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயம்தான். அதாவது மீன்துள்ளி அப்படிங்கிறது நாயக்க வம்சத்திலிருந்து வந்த அந்த ஒரு அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அதாவது மீன்துள்ளி சங்கரன் கோயிலுக்கு கீழ்பக்கம் தான் இருக்குது. மீன்துள்ளிக்கு தெற்க வந்தீங்கன்னா அந்த நாயக்க ஆட்கள் வந்து யாருமே கிடையாது. அதே மாதிரி மீன்துள்ளிக்கு, அதாவது தெற்க வந்தாலும் கிடையாது, மேற்க வந்தாலும் கிடையாது.
நம்ம அப்படியே மூடி தென்காசி அம்பாசமுத்திரம் இப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா நாங்குநேரி கன்னியாகுமரி அப்படியே நீங்க தெற்க போய்கிட்டே இருந்தாலும் எங்கேயுமே இந்த நாயகர்கள் கிடையாது. அப்ப இவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கிழக்க தான் போறாங்க அல்லது வடக்கு, அதாவது மதுரையில இருந்து இவங்க வம்சங்கள் வந்து பரம்பரை அப்படி ஒவ்வொன்றா வராங்க. அப்படி வரும்போது சாத்தூர் விருதுநகர் அந்த மாதிரி கோவில்பட்டி அப்படி வரும்போது கழுகுமலை குருவிகளும் அடுத்து மீந்துள்ளியோட ஸ்டாப் அதோட அந்த நாயக்கர்கள் இல்லையா அவங்க பரம்பரை அதுக்கப்புறம் கிடையாது. அப்ப எங்க ஊர்ல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாயக்க வம்சம் வந்து மிகப்பெரிய இல்லையா ஒரு பேராற்றல் மிகுந்த ஒரு வம்சம் தான் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கும் அவர்கள்ட்ட எனக்கு அவ்வளவு ஒரு மரியாதை, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊரை வந்து நல்லா கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டம் எல்லாமே மாறிட்டு இல்லையா, இப்ப ஜாதி மற்ற எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்க தான் அந்த ஊரை வந்து நல்ல சிறப்பு அவ்வளோ செழிப்பா இருந்தது அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த இது இந்த முக்கியமான காரணம். அப்போ இந்த இதுல நம்ம மீதுல கொண்டு வரோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு இங்கே ஜமீன் இருந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மீன்தொழியை நான் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய சொந்த ஊராக இருந்ததுனாலையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இந்த நிகழ்ச்சியை அமைத்து இல்லையா எனக்காக அனைவரும் கேட்டுக்கொண்டு இருந்ததற்கு நன்றி. இந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. உண்மையில் இது மிக மிக நீண்டதொரு நூல் கருத்துரை என்றே கூற வேண்டும். ஆசிரியர் பணியுடன் தனது எழுத்து பணியை 40 வயதில் தொடங்கியதாக ஐயா குறிப்பிட்டார். சிறுகதையின் முன்னத்தியர் என்று அழைக்கப்படக்கூடிய கீரா அவர்களும் கூட தன்னுடைய 40 வயதுக்கு மேலே தன்னுடைய எழுத்து பணியை தொடங்கினார் என்பது இங்கு நினைவு கூறத்தக்கதாக உள்ளது. ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் பாக்குவிப்பவன் தேக்குவிப்பான் என்பார்கள். அந்த வகையில் தான் எழுத்து பணியை தொடர்ந்து வாசித்த வாசகர்களை நினைவு கூர்ந்து நூலினுடைய கதையை கூற தொடங்கினார். கதை பாத்திரங்களை தேர்வு செய்த விதம், அந்த கதை சூடுகின்ற தன்மை, அந்த கதையினுடைய பின்புலத்தை சுட்டிக்காட்டி பேசினார். பேசும்போது கூட நாடக பாங்கிலே மெய்ப்பாட்டு உணர்வுடன் எடுத்துரைத்து பேசினார். ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். நூலின் அணிந்துரையை வாசித்து முக்கியமான இடங்களை உரைநடை திறத்தை முன்னிறுத்தி பேசிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்க வருமாறு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மிக நீண்ட ஒரு கருத்துரை. ஒரு நாம் அந்த அரசர் காலத்திற்கே நாம் சென்று வந்த மாதிரி ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திவிட்டார் ஆசிரியர். இது காதல் வீரம் இரண்டும் மன்னர் பரம்பரைக்கே உரியது என்றும் அவர் சொன்னார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த நவீன காதல் போல இல்லாமல் இது ஒரு அரச பரம்பரை காதல், மிக ஒரு ஒரு மயிலிறகால் வருந்தியது போன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியது சிறப்பாக இருந்தது. இது உண்மையிலே நடந்ததா, இது புனையப்பட்டதா என்று உண்மை போன்று தோன்றக்கூடிய ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மிக பாராட்டுக்குரிய ஒரு ஒரு முயற்சி. இது நல்ல வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமில்லை. இன்னும் கொஞ்சம் காலத்தினுடைய அருமை கருதி இன்னும் சுருக்கமாக முடித்திருக்கலாமோ, ஒரு 10-15 நிமிடம் குறைத்திருக்கலாமோ, ஆனால் சரித்திர நாவலாக இருப்பதால் மிக இதுக்கு விட குறைந்து நேரத்தில் சொல்ல முடியாது. ஒன்று, அடுத்து தன் கதையை தன்னுடைய நாவலை தானே ஒரு திறனாய்வு செய்யக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விதிவிலக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த ஆயிலியன் ஆசிரியர் அவர்கள் பெற்றிருக்கிறார். களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரிக்கு நன்றியும் பாராட்டுகளும். ஆசிரியர் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டு. நல்ல ஒரு முயற்சி, இது ஒரு ஒரு தொடக்கம்தான். இன்னும் சிறப்பாக நல்ல ஒரு புதினங்களை நாவல்களை அவர் படைப்பார் என்ற எதிர்பார்ப்போடு நன்றியோடு பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா, ஐயா அவர்கள் இன்று இணைந்திருக்கிறார் என்றவுடன் நிறைய சான்றோர் பெருமக்களும் கூட இணைப்பிலே இணைந்திருந்தார்கள். ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.